அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதுக்காக ஃபோன்லேருந்து எந்த ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும், நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ண, ஏடிஎம்க்கு போகணும்னு சொல்ல எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. உங்கள் மொபைல்லேயே உங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்குன்னு சொல்லி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னோடய ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணோட என்னோடய மொபைலில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும் அந்த பாஸ்வேர்டு கொடுக்கும், அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்னா எப்படி பாஸ்வேர்டை ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தோன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏடிஎம் கார்டு மாதிரி ஷோ ஆகும். நான் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டு செக் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு போட்டு டாட்டா டாட்டா இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் செக் பேலன்ஸ்னு இருக்குது, அந்த செக் பேலன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்கள் யூபிஐ பின்னு கேட்கும். நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது, ஏன்னா எந்த ஒரு யூபிஐ பின்னு போடும்போதும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ என்னோடய யூபிஐ பின்னு நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு ரைட் சைடில் டிக் மார்க் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனவுடனே அந்த பேலன்ஸுங்கிற அப்படிங்கிற இடத்துல என்னோடய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல்லேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸாக ஃபோன்பேயில் செக் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.